கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த காலவெளியிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதி தேவ சமூகத்தை காண செய்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்துவோமாக. அது மாத்திரமல்ல, போன செப்டம்பர் மாதம் முழுவதும் தேவன் நம்மளை கண்மணி போல ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார். அதற்காக கர்த்தருக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்துவோமாக. போன மாதம் முழுவதும் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், வேதனைகள், வியாதி பலவீனங்கள், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனால் தேவன் நமக்கு நல்லவராயிருந்து நன்மை செய்திருக்கிறார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு நீ திரும்பு என்று சங்கீதகாரன் இப்படியாக சத்தமிடுகிறான். நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் பிரியமானவர்களே நமக்கு ஆலோசனை தரும் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை அனுதினமும் அவர் நேசித்து கொண்டு இருக்கிறார். நாம் தவறு செய்தாலும், குற்றம் செய்தாலும், என்ன செய்தாலும் தேவன் தன்னுடைய அன்பை நம்மை விட்டு ஆண்டவர் விலக்காமலே இருக்கிறார். பிரியமானவர்களே, போன மாதத்திலே தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை தந்தார். அந்த வாக்குத்தத்தின்படி தேவன் நமக்கு நல்லவராக இருந்தார். இப்போது பிரியமானவர்களே, இந்த அக்டோபர் மாதத்துடைய வாக்குத்தத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட தேவனுடைய வாக்குத்தத்தின் மேலே நீங்கள் பிரியமாக இருந்து இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் வாஞ்சியோடு இப்போது வேதத்தை திறந்து என்னோடு கூட வாசிக்கும்படி உங்களை நான் அன்பாக வேண்டுகிறேன். ஆதியாம புஸ்தகம் 12:2 நாம் வாசிக்கலாம். ஆதியாகமும் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரியமானவர்களே, ஆதியாம புஸ்தகம் 12:2 நாம் என்ன வாசித்தோம்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்த இந்த அக்டோபர் மாதம் நமக்கு இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக பூர்வத்தில் வாழ்ந்த இந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கவனிங்கள், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் சொன்ன வார்த்தை என்ன? ஆபிரகாமே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சொந்தமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் இன்று சுதந்திரிக்க வேண்டுமானால் ஆபிரகாமுடைய விசுவாசம், அவனுடைய கிரியைகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமுடைய கிரியை நம்மிடத்திலே இன்று காணப்பட வேண்டுமானால் அவனை போல தேவனுக்காக நாம் இந்த கடைசி நாட்களிலே நாம் கிரியை செய்கிறவர்களாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய கிரியைகளை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். அவன் தேவனுடைய காரியங்களிலே உண்மையுள்ளவனாக இருக்கிறார். தேவனுக்காக எதையும் செய்யவும், எந்த பாதையிலே போகவும் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று ஏன் நிறைவேறாமல் இருக்கிறது? ஆபிரகாம் வீட்டிலே அன்று தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறி பிரியமானவர்களே அவனுடைய ஜீவிதத்திலே அது பலன் தந்திருக்கு. உதாரணமாக நீங்கள் ஆதியாம புஸ்தகம் 24:6 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்பாக வேண்டுகிறேன். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். பிரியமானவர்களே, இந்த வசன பகுதியை கவனிங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நீங்கள் நன்கு கவனிங்கள். ஆதியாகமும் 24:1 நாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் அவர் ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதியாகமும் 12:1 நீங்கள் தொடர்ச்சியாக ஆபிரகாமுடைய சரித்திரத்தை எத்தனையோ முறை வாசித்திருப்பீர்கள். ஆபிரகாம் பற்றி அநேக சத்திய உபதேசங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எத்தனை முறை ஆபிரகாம் பற்றி சத்திய உபதேசங்களை நாம் கேட்டாலும்
இன்று ஆபிரகாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கிரிகளிலே அவன் மேன்மை உள்ளவனாக இருக்கிறான். நம்மை காட்டிலும் பிரியமானவளே, அவன் விசுவாசத்திலே உத்தமனாக நீதிமானாக இருக்கிறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆபிரகாமுடைய சரித்திரத்தை எத்தனை முறை பிரியமானவளே நாம் எடுத்து படித்தாலும் நமக்குள்ளே ஒரு பிரமிப்பு உண்டாகிறது, ஆச்சரியம் உண்டாகிறது. ஆபிரகாமுடைய காரியங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒவ்வொன்றாக ஆபிரகாம் நடந்து வந்த விசுவாச பாதைகளை குறித்து சுருக்கமாக இந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதி தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். பிரியமானவர்களே, நான் ஒவ்வொரு வசன பகுதியை குறிப்பிடும் போது அந்த வசன பகுதியை நீங்கள் ஆர்வமாக வேதத்தை திறந்து வாசிப்பீர்களானால் நிச்சயமாக பிரியமானவர்களே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்கு தத்துவத்தை நீங்கள் நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்ளலாம். தேவன் உங்களுடைய வீட்டிலே இந்த வார்த்தையை நிறைவேற்றப் போகிறார். உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வருமானத்திலே தேவன் ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். ஆனபடியால் நீங்கள் விசுவாசத்தோடு கூட இந்த வாக்குத்தத்தின் மேல் வாஞ்சையாக இருக்கும்படியாக உங்களை நான் அன்பாக வேண்டுகிறேன். இந்த அக்டோபர் மாதம் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசின அந்த வார்த்தையை வைத்துதான் சத்திய உபதேசங்களை நான் இங்கு பதிவு செய்கிறேன். ஆபிரகாமே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரியமானவர்களே, ஆதியாகமும் 12:2 கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆனால் ஆதியாகமும் 24:2-1 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது அந்த தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே அதை நிறைவேறி இருக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் அவர் ஆசீர்வதித்து வந்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாம் ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்திலே வாழ்ந்தவன். அவனுடைய சொந்த தொழில், பிரியமானவர்களே, அந்நிய தெய்வத்தை வியாபாரம் செய்வது அவனுடைய தொழிலாக இருந்தது. தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து அந்த நாட்களிலே ஊர் இன்னும் கல்தேயருடைய பட்டணத்திலே அந்த அந்நிய தெய்வத்தை வியாபாரம் செய்கிற மனுஷனாக அவன் இருந்தான். பிரியமானவர்களே, அந்த இடத்துல வந்து அந்த ஆபிரகாமை தேவன் வேர் பிரித்து அவனை கர்த்தர் சகல காரியத்திலும் எப்படி ஆசீர்வதித்தார் என்று வேத சரித்திரத்தை பார்க்கும்போது நமக்கு வியப்பாக இருக்குது. முதலாவது ஆபிரகாமுக்கு அந்த சோதனையை நான் இங்கு பதிவு செய்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னது என்ன? ஆபிரகாம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே முதலாவது நடந்தது என்ன? பஞ்சம். சாதாரண பஞ்சம் கிடையாது, கொடிய பஞ்சம். நல்லா கவனிங்க. ஆதியாகமும் 12 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 9:10 ஆகிய வசனங்களை இங்கே வாசித்து பாருங்கள். அதன் பின்பு ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நன்கு கவனிங்கள். ஆதியாகமம் 12:10 அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி போனான். ஆனால் தேவன் அவனை அழைத்து அவனுக்கு தந்த வாக்குத்தத்தை என்ன? நீ ஆபிரகாமே, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆனால் நடந்தது என்ன? கொடிய பஞ்சம். ஊரை விட்டு, நல்ல கணி, ஊரை விட்டு எகிப்து தேசத்துக்கு போனோம். கர்த்தருடைய நாமத்துக்காக ஆபிரகாம் ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டானான். ஆதியாகமம் 12:8 போட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருக்காக அவன் பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க. ஆனால் நடந்தது என்ன? பஞ்சம். பஞ்சத்திலே கொடிய பஞ்சம் உண்டாச்சு. பிறகு எகிப்து தேசத்துக்கு தங்கும்படி அவன் போனான். அங்கு போனா பிரியமானவளே, பயங்கரமான, இன்னும் பயங்கரமான சோதனைகள் ஆபிரகாமுக்கு காத்திருந்தது. அவனுடைய மனைவியை அந்த எகிப்தை ஆண்ட ராஜா அவன் இப்படியாக அந்த ஆபிரகாமுடைய மனைவியை அவன் சிறைப்பிடித்து வைத்திருந்தான். கடுமையான மனவேதனையும் பஞ்சமும் ஆபிரகாமை தொடர்ந்து பிடித்தது. மெல்ல மெல்ல அருமையானவளே, நீங்கள் ஆபிரகாமுடைய சரித்திரத்தை பாருங்கள். பஞ்சத்தை அவன் தாண்டி வருகிறான். ஈழத்து தேசத்தில் உண்டான சோதனையை அவன் தாண்டி வருகிறான். பிறகு கர்த்தர் அவனை பொன்னும் வெள்ளியுமான பெரிய ஆஸ்தி நிறைந்த சீமானாய் ஆண்டவர் மாற்றினார் என்று ஆதியாகமம் 13 நாம் பார்க்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சத்தியத்தை தான் நான் பதிவு செய்கிறேன். ஆனாலும் இதிலே ஒரு வித்தியாசத்தை நான் பதிவு செய்யும்படி விரும்புகிறேன். காரணம் என்ன? நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே, ஆபிரகாம் சகல காலத்திலும் நீர் ஆசீர்வதித்தீரே, என்னை ஏன் நீ ஆண்டவர் இன்னும் நீர் ஆசீர்வதிக்கவில்லை? ஆண்டவரே, ஆபிரகாமை சோதித்து கூட பார்த்திருக்கிறீர், பஞ்சத்தை கொடுத்தீர். ஆண்டவர், எத்தனையோ விதமான போராட்டத்தின் மத்தியிலே அவன் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தான்.
தனக்கும் சோதனை வந்தது, தன் மனைவிக்கும் சோதனை வந்தது, தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தேவன் சோதனை வைத்திருந்தீர். ஆண்டவரே, எல்லா விதமான சோதனையில் இருந்தும் ஆபிரகாம் ஜெயம் எடுத்தார். ஆகவே தீர்க்கதரிசன வார்த்தை அவனுக்குள் நிறைவேறியது. ஆண்டவரே, என்னையும் அவ்வாறாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தெய்வமே எனக்கு நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது, பிரியமானவர்களே, ஆபிரகாம் நடந்து வந்த பாதையை ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார். ஆபிரகாமை நாம் பார்க்கும்போது கொடிய பஞ்சத்தை அவன் தாங்கி கொண்டான். பிரியமானவர்களே, அவன் அந்த விசுவாசத்தை அந்த பஞ்ச நாட்களிலே அவன் தனக்குள்ளே காத்து கொண்டான். அது மாத்திரமில்லை, எகிப்து தேசத்திலே அவனுடைய மனைவியை பார்வோன் ராஜா பிடித்து வைத்திருந்த போது கூட அவன் விசுவாசத்தை காத்து கொண்டான். இப்படி ஆபிரகாமை பற்றி பிரியமானவர்களே சொல்ல வேண்டுமானால் எத்தனையோ விதமான கிரிகளை எடுத்து நாம் பிரசங்கிக்கலாம். ஆனாலும் கூட பிரியமானவர்களே, அவன் தன்னுடைய சொந்த குமார் என்று வராமல் தேவனுக்காக மோரியா மலையிலே கொண்டு போய் தன்னுடைய சொந்த குமார் என்றும் பாராமல் கத்தியை ஓங்கி இப்படியாக ஈசாக்கை அவன் தகன பலியாய் தேவனுக்கு பலியிடும்படியாக அவன் செலுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான பிரதிஷ்டைகள், அர்ப்பணிப்பு பிரியமானவர்களே இந்த ஆபிரகாம் இடத்தில் இருந்தது. சுருக்கமாய் சொல்ல போனால், தேவனை தவிர ஆபிரகாம் மற்ற ஒன்றையும் அவன் நேசிக்காதவனாய் இருந்தான். அவனுடைய வீட்டிலே ஏராளமான தங்கம் இருந்தது, பூமி தாங்க முடியாத ஆஸ்திகள் இருந்தது, வெள்ளி இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தார்கள், அவனுக்கு பணிவிடை செய்ய எத்தனையோ வேலையாட்கள் இருந்தார்கள். பிரியமானவர்களே, 100 வயதிலும் ஒரு பிள்ளை பிறந்தபோது கூட அவன் பிள்ளைக்கும் அடிமைப்படவில்லை. பூமி தாங்கக்கூடிய ஆசை அவனிடத்தில் இருந்தபோது அந்த ஆஸ்திக்கும் அந்த அந்தஸ்துக்கும் அவன் ஆசைப்படவில்லை. அவனை குறித்து எலியேசர் சொல்கிறான், என் எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவர் அந்த தேசத்தில் சீமானாய் இருக்கிறார் என்று இந்த எலியேசர் ரெபேக்காள் வீட்டிலே அவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று வாக்கு தத்தங்கள் நமக்குள்ளே ஏன் நிறைவேறவில்லை? இன்னமும் நாம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், பணத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறோம், மனிதனுடைய அன்புக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். இதெல்லாம் நாம் விட்டு விட்டு நன்கு கவனிங்கள், வாக்கு தத்தங்கள் நமக்குள் ஏன் இன்று நிறைவேறவில்லை? போன மாதத்தை விடுங்க, இந்த வருஷம் முழுவதும் 9 மாதத்தை கூட நீங்கள் விட்டுருங்க, இப்போ 10வது மாதத்தில் நாம் எதுக்குமே அடிமைப்படக்கூடாது. இந்த சத்தியத்தை தான் அதிக ஆழத்தோடு நான் பதிவு செய்கிறேன். பிரியமானவர்களே, நாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், பாவத்தை விட்டுட்டோமா? இல்லை. நாம் ஞானஸ்தானத்தை எடுத்துட்டோம், பண ஆசை விட்டோமா? ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, நாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நகை மேலே இருக்கிற ஆசை நம்மளை விட்டு போச்சா? இல்லை. பிரியமானவர்களே, நாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், உலகத்து மேலே இருக்கிற ஆசை நம்மளை விட்டு விலகிச்சா? அதுவும் இல்லை. ஞானஸ்தானத்தை நாம் எடுத்துட்டோம், பிள்ளைங்க மேலே இருக்கிற பாசம் நம்மளை விட்டு போச்சா? இல்லை. இப்போ கத்தர் இறங்கி வந்து நமக்கு பஞ்சத்தை கொடுத்து, நல்லகவனுக்கு பஞ்சத்தை கொடுத்து, சோதனையை கொடுத்து, உன்னுடைய சொந்த மகனை, உன்னுடைய சொந்த பிள்ளைய மோரியா மலையில் போய் பலியிட சொன்னால் நம்மளை எத்தனை பேர் கை தூக்குவோம்? எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து பிரயாணப்படுவோம்? யோசித்து பாருங்க. வெறுமனமே வாக்குத்தத்தை நிறைவேறணும், தேவனை நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பட்ட சபையை உருவாக்க பிரியமானவர்களே தன்னுடைய சொந்த ஜீவனை கல்வாரி சிலுவையிலே அவர் கொடுத்திருக்கிறார். 2 கைகளை அவர் ஆணிகள் அடிக்க தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய 2 பாதத்திலும் பிரியமானவர்களே ஆணிகள் அடிக்கப்பட்டது. இப்படியாக தேவன் புதிய ஏற்பாட்டு சபையை உருவாக்குவதற்காக மனிதன் மேல் இருக்கிற எல்லா சாபங்களையும் அக்கிரமத்தையும் அவனை விட்டு விலக்கி போடும்படியாக, எல்லா சாபத்தையும் தோஷத்தையும் மனிதனை விட்டு விலக்கி போடும்படியாக கல்வாரி சிலுவிலே ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார். விலைக்கிரயமாக தன்னுடைய இரத்தத்தை விசுவாசனிடத்தில் கொடுத்து நம்மை ஆண்டவர் விலைக்கிரயமாய் வாங்கியிருக்கிறார். கிரயத்து கொண்ட ஆண்டவருக்கு நாம் துரோகம் செய்து தேவனை விட்டு விலகி நாம் வாழ்கிறோம். எத்தனையோ துரோகம், எத்தனையோ விதமான பாவங்கள், குற்ற செயல்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. நம்மை நீதிமான் என்று நாம் நிரூபிக்க முடியாது. தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார், தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உன் நீதி விளங்க அதை எனக்கு நினைப்பூட்டு என்று இயேசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஒரு வசனம் உண்டு. கவனிங்கள், உன் பாவங்களை நான் நினையாதிருப்பேன், நீ நீதிமானாய் விளங்கும்படி உன் காரியத்தை எனக்கு சொல்லு என்று ஆவியானவர் தன்னுடைய தீர்க்கதரிசன வார்த்தையை இயேசையா தீர்க்கதரிசி மூலமாக பிரியமானவர்களே அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அடபடியால் நம்முடைய நீதியை நாம் விளங்க செய்ய வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய கிரிகளிலே நீதிமானாய் இருக்கிறான், தன்னுடைய நீதியை அவன் விளங்க செய்தான். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அவனுடைய ஜீவத்திலே அன்று நிறைவேறியது. அடபடினால் நமக்குள்ளே பிரியமானவர்களே தேவனுடைய வாக்கு தத்தங்கள் தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற வேண்டுமானால்
கிரிகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக நாம் மாற வேண்டும். இந்த அக்டோபர் மாதத்துடைய வாக்குத்தத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உங்களுக்கு உண்டான எல்லா கையின் கிரிகளிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கிரிகளிலே பிரியமானவர்களே நாம் நீதிமானாய் மாற வேண்டும். வார்த்தையில் அல்ல, கிரிகளில் ஆபிரகாம் நீதிமான் என்று அறியப்பட்டுள்ளார். அனுபடினால் இந்த காலவெளியிலே அருமையானவர்களே நம்முடைய நீதியை நாம் விளங்க செய்ய வேண்டும். பட்டப்பகலை போல அது விளங்கும்படியாக தேவனுடைய கரத்திலே நம்மளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நீதி பட்டப்பகலை போல முடி சமூகத்திலே ஆண்டவரே அது வெளிச்சமாய் ஆண்டவரே மாறத்தக்கதாக என்னை பலப்படுத்துங்க என்று நாம் சத்தமிட வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே ஆதியாகமும் 43 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 25-26 நாம் வாசிப்போம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தம் குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். நாம் ஒருவரோடு ஒரு வழக்காடும்படி எனக்கு நினைப்புட்டு நீ நீதிமானாய் விளங்கும்படி உன் காரியத்தை எனக்கு சொல்லு. உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் என்று ஆண்டவர் சத்தமிடுகிறார். பிரியமானவர்களே தேவனை நாம் துக்கப்படுத்துவோமானால் ஆசீர்வாதங்கள் நமக்கு வராது. பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துவோமானால் ஆசீர்வாதங்கள் நமக்கு வராது. வேத வசனத்துக்கு விரோதமாக நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் வராது. வெறுமனுமே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பது கிடையாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம்தான். ஆனால் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நமக்குள்ளே நீதி காணப்பட வேண்டும், நமக்குள்ளே பரிசுத்தம் காணப்பட வேண்டும், நமக்குள்ளே பிரியமான விசுவாசம் காணப்பட வேண்டும், நமக்குள்ளே ஜபம் காணப்பட வேண்டும். ஆகவே தேவனுக்கு பயந்து நடுங்கி வாழ்கிற அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்றும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவ சுத்தத்தை செய்யுங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. ஏன் ஆபிரகாம் போல கிரிகளிலே நீதிமானாய் நாம் மாற இந்த மாதத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.